ஹாய் வணக்கம், நான் தான் மிஸ் டிஃப்ரெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஐ சென்ட் லவ் அண்ட் ஐ ரிசீவ் பெயின். அதாவது நான் அன்பு அனுப்பினேன் ஆனால் எனக்கு வழி தான் திரும்ப கிடச்சிது. இந்த ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா நிறைய பேரால் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம அதிகமாக நேசிக்கிறவங்கிட்டேருந்து நம்ம ஹர்ட் ஆகிறோம். நீங்கள் நம்புகிற ஒருத்தவங்கிட்டேருந்து நீங்கள் ஏமாற்றி தடைஞ்சிருக்கலாம், துரோகம் செய்யப்பட்டிருக்கலாம், அவங்களால இக்னோர் பண்ணப்பட்டிருக்கலாம், இல்லை எப்போவுமே உங்களை புரிஞ்சிக்காமல் கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எமோஷன்ஸ்லாம் வர முக்கிய காரணங்கள் என்ன, அண்ட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்னெல்லாம் பண்ணலான்றதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு காரணம் என்னென்னா, சென்சிட்டிவ் ஹார்ட். நீங்கள் சென்சிட்டிவ் ஹார்ட் இருக்கிற பர்சனாக இருந்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களும் உங்களை ஈஸியாக அஃபெக்ட் பண்ணிவிடும். அது அவ்வளோ சீக்கிரம் உங்களால் இக்னோர் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கே ஹர்ட் ஆகிறவங்களுக்கு பெருசாக ஒன்று நடக்கும்போது உங்களால் தாங்கிக்கவே முடியாது, உடஞ்சி போயிடுவீங்க. ஸோ நீங்கள் சென்சிட்டிவ் ஹார்ட்டான பர்சனாக இருந்தீங்கன்னா ஐ சென்ட் லவ் அண்ட் ஐ ரிசீவ் பெயின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஃபீல் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். செகண்ட் ரீசன் என்னென்னா, எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எதிர்பார்ப்புகள் ரொம்பவே ஆபத்தானது. எதிர்பார்த்தது கிடைக்கும் போது எந்த அளவுக்கு சந்தோஷம் தருதோ, அதே மாதிரி எதிர்பார்த்தது கிடைக்காத போது அது பல மடங்கு வலியை தரும். எக்ஸ்பெக்டேஷன்ன்றது எல்லாருக்கிட்டையுமே இருக்கிற ஒன்று தான், ஆனால் அதை நம்ம அதிகமாக காட்டும்போது அது கண்டிப்பாக வழிகளை கொண்டு வர ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஐ சென்ட் லவ் அண்ட் ஐ ரிசீவ் பெயின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க. தேர்ட் ரீசன் என்னென்னா, ட்ரஸ்ட் பீப்புள் ஈஸிலி. நம்மளோட லைஃப்பில் எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கலாம், ஆனால் எல்லாரையுமே நம்பணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நம்ம நம்பிக்கை வச்ச ஒரு பர்சன் அந்த நம்பிக்கையை உடைச்சிட்டு போகும்போது அது ரொம்பவே வலியை தரும். அப்படி இருக்கும்போது ஒரு பர்சன் பற்றி முழுசாக தெரியாமலேயே அவங்கள நீங்கள் ஈஸியாக நம்புகிற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த சுச்சுவேஷனை ஃபீல் பண்ணுவீங்க. ஃபோர்த் ரீசன் என்னென்னா, லோ கான்ஃபிடென்ஸ். லோ கான்ஃபிடென்ஸாக இருக்கிற ஒரு பர்சன் அதிகமாக நெகட்டிவான விஷயங்களை யோசிப்பாங்க. அது அவங்களுக்கு மன அழுத்தத்தை தான் கொடுக்கும். நம்ம வேல்யூ பண்ணுற பர்சன் நம்மளோட அன்பை வேல்யூ பண்ணாத போது இவங்களால் தாங்கிக்கவே முடியாது. இவங்க ஒரே இடத்துல அப்படியே நின்றுவாங்க, வேறு எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களால் செய்யவே முடியாது. ஸோ நீங்கள் லோ கான்ஃபிடென்ஸ் இருக்கிற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்களும் இந்த சுச்சுவேஷனை ஃபீல் பண்ணலாம். அண்ட் ஃபிஃப்த் ரீசன் என்னென்னா, ட்ரூ லவ். நீங்கள் சென்சிட்டிவ் ஹார்ட்டாக இல்லாமல் இருந்திருக்கலாம், நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இல்லாத ஒரு பர்சனாகவும் இருந்திருக்கலாம், நீங்கள் யாரை நம்பணும்னு தெளிவாக இருக்கிற ஒரு பர்சனாகவும் இருந்திருக்கலாம், ரொம்பவே கான்ஃபிடென்ட்டான பர்சனாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் இதெல்லாமே இருந்தும் நீங்களும் ஐ சென்ட் லவ் அண்ட் ஐ ரிசீவ் பெயின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணமாக தான் இருந்திருக்க முடியும். நீங்கள் ஒருத்தவங்க மேலே ரொம்பவே அதிகமான அன்பு காமிச்சிருப்பீங்க, ஆனால் அந்த அன்புக்கு அவங்க கரெக்டாக நடந்துக்காமல் போயிருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான காரணங்கள் இருக்கலாம். பட் இந்தமாரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அண்ட் என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, நெவர் ஃபோர்ஸ் ஏ கனெக்ஷன். நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி இப்போது அதே கனெக்ஷன் இல்லை, அண்டு நீங்கள் தான் ஸ்டில் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அதை ஸ்டாப் பண்ணுங்கள். பிகாஸ் உங்கள் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சதுனால தான் அவங்க உங்களை விட்டு விலகி போகிறாங்க. ஒருத்தவங்க உங்களை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள திரும்ப வர வைக்க அவங்கள எப்பவும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் அது உங்களுக்கு தான் ஆபத்து, நீங்கள் தான் திரும்ப திரும்ப ஹர்ட் ஆவீங்க. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, அக்செப்டன்ஸ். நம்ம சின்ன வயசுலேருந்தே நிறையா கற்பனை பண்ணியிருப்போம், நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, நம்மளோட ஃப்யூச்சர் அந்த மாதிரி இருக்க போகுது, இந்தந்த வயசில் நான் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு நம்ம நிறையா இமேஜின் பண்ணியிருக்கலாம். பட் இப்போ கண்ணை திறந்து பார்த்தா எதுவுமே நம்ம நினச்ச மாதிரி இருக்காது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளோட உண்மையான ரியாலிட்டி என்னென்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்ச பர்சன் கூட எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க, எவ்வளோ கனவு கண்டிருப்பீங்க, ஆனால் இப்போ உங்கள் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். உங்களோட ரியாலிட்டி என்ன, நீங்கள் யார், உங்களுக்கான ஸ்பேஸ் என்ன, எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒன்றா இருக்குது. தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, கெட் சம் டிஸ்ட்ராக்ஷன். நம்ம பாதிக்கப்பட்ட இடத்துலையே இருந்துட்டு இருந்தோன்னா அந்த காயம் ஆறவே ஆறாது. நமக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தேவை. அது ஒரு புது ஹாபியாக இருக்கலாம், இல்லை ஒரு நியூ பர்சனாக இருக்கலாம், இல்லை எதுவாக வேணாலும் இருக்கலாம். நமக்கு வேண்டியது ஒரு டிஸ்ட்ராக்ஷன். அது எல்லாத்தையுமே மறந்து நம்மளை ரிஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண வைக்கும், ஒரு புது வாழ்க்கையை கிடைச்ச மாதிரி சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுற இந்த புது ஹாபி உங்களோட வாழ்க்கையை கெடுக்காத முறையில் இருக்கணும். ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா, ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் எஸ்டீம்.
நம்ம லைஃப்பில் செல்ஃப் எஸ்டீம்ன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். யாருக்காகவும் எப்போவும் நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்டை மட்டும் இழந்துடவே கூடாது. உங்களோட வேல்யூவை நீங்கள் டவுன் பண்ணிக்கக்கூடாது. மற்றவங்க அதை டவுன் பண்ணுறாங்கன்னா அதையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது. நீங்கள் ஒரு மதிக்கப்படத்தக்க பர்சன்ன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். நீங்கள் ஒரு பர்சனுக்காக இறங்கி போகலாம், ஆனால் அது எப்போ உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை பாதிக்குதோ அப்போது உங்களுக்கான லிமிட் என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு பர்சனுக்காக உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்துகிட்டே இருந்தீங்கன்னா அந்த பர்சனே திரும்பி வந்தாலும் உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை திரும்ப கெயின் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னா, லவ் யுவர் செல்ஃப். நாம் நம்மளை லவ் பண்ணணும்னு நிறைய இடத்துல சொல்லி பார்த்துருப்பீங்க, பட் கேள்வி என்னென்னா அது உண்மையிலே நம்ம பண்ணுறோமா அப்படின்றது தான். யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தவங்களுக்காக நீங்கள் எவ்வளோ செஞ்சுருப்பீங்க? அவங்களோட சந்தோஷத்துக்காக எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருப்பீங்க? நீங்கள் ஏன் அதை உங்களுக்காக செஞ்சு பார்க்கக்கூடாது? ஒன் டைம் இந்த உலகத்தில் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பர்சனாக உங்களை நினச்சி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச அண்டு தேவையான எல்லா விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள். உங்களை நீங்களே ஹாப்பியாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு புதிய உலகத்துக்குள்ளே போன மாதிரியான ஃபீல் கிடைக்கும். அண்ட் சிக்ஸ்த் பாயிண்ட் என்னென்னா, மேக் மோர் மணி. என்னடா சம்மந்தமே இல்லாமல் காசு சம்பாதிக்கிறத பற்றி பேசுகிறான்னு பார்க்குறீங்களா? இது ரொம்பவே முக்கியமான விஷயம். நீங்கள் உங்களோட அன்பில் உண்மையாக இருந்திருக்கீங்க, பட் உங்களோட அன்பை மற்றவங்க புரிஞ்சிக்காமல் போயிருக்கலாம். என்ன தான் உங்களோட அன்பு உண்மையாக இருந்தாலும் இப்போது அதனால் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கான நெகட்டிவ் எமோஷன். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி எமோஷன்ஸ் உங்களை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் உங்களை பிஸியாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பிஸியாக இருக்கிறதுனா ஜஸ்ட் ஏதோ பண்ணிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறது இல்லை, உங்களோட வாழ்க்கையை இன்னும் அழகாக்குறது. உங்களோட நேரத்தை எப்படி பணமாக்குறதுன்னு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அண்ட் ஒர்க் பண்ணுங்கள். உங்களோட நேரத்துக்கும் ஹார்ட் ஒர்க்குக்கும் கிடைக்கிற பலன் உங்களோட மொத்த மைண்ட் செட்டையும் மாற்றிடும். ஒரு ஸ்ட்ராங்கான, கான்ஃபிடென்ட்டான, பாசிட்டிவான பர்சனாக மாறிடுவீங்க. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களோட வாழ்க்கையே அழகாக மாறிடும். ஸோ நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம்னா இதுதான். இதெல்லாம் உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு வேல்யூவான விஷயமாக தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும்